வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. டாட்டூயிங் என்று சொல்லப்படும் பச்சை குத்தி கொள்வது என்பது இன்றைக்கு ஒரு ஃபேஷனாகிவிட்டது. சிலர் உடல் முழுவதும் பச்சை குத்தி கொள்வார்கள். ஆனால் இதுவரை நீங்கள் கேள்விப்படாத வகையில் பற்களின் ஈறுகளில் பச்சை குத்தி கொள்கிறார்கள் ஆப்பிரிக்க மக்கள். இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தொகுப்பை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். ஆப்பிரிக்காவில் உள்ள மேற்கு பகுதியில் செங்கல் என்ற பகுதியில் உள்ள பெண்கள் அதிகமாக ஈறுகளில் பச்சை குத்தி கொள்கிறார்கள். குறிப்பிட்ட எந்த டிசைனும் இல்லாத ஒரே மாதிரி பச்சை குத்தி கொள்கிறார்கள். ஈறுகளில் பச்சை குத்தி கொள்வது கருப்பு நிறத்தில் இருக்கிறது. இப்படி பச்சை குத்தி கொள்வதுதான் அழகு என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள். நெடுங்காலமாக நடைபெற்று வரும் இந்த வழக்கத்தை அங்கிருக்கும் பெண்கள் கடைபிடிக்கிறார்கள். வயதான பெண்மணி ஒருவர் தன் மடியில் படுக்க வைத்து இப்படி பச்சை குத்துகிறார். ஒரு வகையான திரவ எண்ணெய் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அவர் மிகச்சிறிய ஊசியை கொண்டு ஈறுகளில் குத்துகிறார். சிலர் வலி தாங்காமல் அலற அவர்களை சமாதானப்படுத்தி கொண்டே தொடர்ந்து பச்சை குத்துகிறார்கள். அதற்கு மேல் கருப்பு நிற வண்ணத்தை பூசுகிறார்கள். ஒவ்வொருவரின் விருப்பத்திற்கு ஏற்றபடி பல லேயர்கள் வைக்கப்படுகிறது. குறைந்தது எல்லாரும் 7 லேயர்கள் வரை பூசிக்கொள்வார்களாம். ஆனால் 3 லேயர்களை தாண்டும் பொழுதே வலி அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நடைமுறை பற்களையும் பாதுகாக்கும் என்று சொல்கிறார்கள். ஈறுகளில் வலி மற்றும் ஈறுகளில் இரத்த கசிவு ஆகியவை இதனால் ஏற்படாது என்கிறார்கள். வலி அதிகமாக இருப்பதால் சிலர் தவிர்த்தும் வருகிறார்கள். ஆனாலும் தங்களை அழகாக காட்டிக்கொள்ள ஈறுகளில் பச்சை குத்தி கொள்வது இன்னும் இங்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.